Hi friends, welcome to our channel Pragya Bhumi. In the video, we will see Indian Constitution chapter preamble topic. So, we already said that in alternate days, we will see Indian polity videos. So, if you visit the first time our channel, subscribe. Come friends, video preamble is first, Constitution na enna, Indian Constitution eppadi frame aachu, idu ellame vandu enoda previous video la romba detailed ah solliruken. So, adu neenga kandippa visit panni paarenga, adoda link vandu keela description la irukke. Preamble na enna abdingaradha ippa paaka nama start pannalam. Ippo indha picture nalla paarenga, idu dhaan Indian Constitution oda preamble. Idha na just vandu ippo read pandravangaloda glance kaga oru vaatti chumma paarenga. We, the people of India, having solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic republic and to secure all its citizens, justice, social, economic and political, liberty of thought, expression, belief, faith and worship, equality of status and of opportunity, and to promote among them all fraternity, assuring the dignity of the individual and the unity and integrity of the nation, in our Constituent Assembly, this 26th day of November 1949, do hereby adopt, enact and give to ourselves this Constitution. என்னடா இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம். எதுவுமே புரியாத மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு க்ரீக் அண்ட் லாட்டின் மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம இதோட எக்ஸ்ப்ளனேஷன் இனி வரப்போகிற ஸ்லைட்ஸில் பார்த்தோன்னே இதில் இருக்கிற ஒரு ஒரு வார்த்தையும் எவ்வளோ யுனிக்காக இருக்குது, எவ்வளோ வந்து கான்ஸ்டிடியூஷன் கூட எப்படி ரிலேட் ஆகுதுங்கிறது நமக்கு பார்த்தா ரொம்பவே வந்து சர்ப்ரைசிங்காகவும் அந்த கனெக்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அடுத்து நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ப்ரியாம்பிள் பற்றி. ப்ரியாம்பிள் அப்படின்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு கேள்வி வரும்போது ப்ரியாம்பிள் நம்ம ஒரு கதை புக் படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபேஸ் ஆஃப் த புக்குன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரிஃபேஸில் படித்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் ஓ கதை வந்து கண்டிப்பாக இதை பற்றி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் அந்த ப்ரிஃபேஸ் ஒரு 2 pages கொடுப்பாங்க. அந்த மாதிரி தாங்க கான்ஸ்டிடியூஷன்னா என்ன, அதில் இருக்கிற ப்ராவிஷன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தாங்க இந்த ப்ரியாம்பிளில் இருக்கும். ப்ரிஃபேஸ் ஆர் இன்ட்ரோ அல்லது ஒரு சம்மரி, ஒரு கதையோட சுருக்கம் சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுதாங்க. அதுவும் அந்த சம்மரி ஆர் எசன்ஸ், அந்த கான்ஸ்டிடியூஷனில் ரியலாக என்ன தான் இருக்குங்கிற அந்த ஒரு எசன்ஸ் வந்து நீங்கள் இதை படித்தாலே தெரிஞ்சு போயிடும். அண்ட் இது வந்து கீ டு த கான்ஸ்டிடியூஷன், அதாவது அந்த கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிற ப்ராவிஷன்ஸ்க்கெல்லாம் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு கீ டு த கான்ஸ்டிடியூஷன். இதுதாங்க ப்ரியாம்பிள்னா இந்த 3 things தான் நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஜஸ்ட் நீங்கள் ப்ரீங்கிறதுனால ப்ரிஃபேஸ் அப்படின்னு ரிலேட் பண்ணாலே போதுங்க. இப்போ இந்த ப்ரியாம்பிள் வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் வந்து எப்போ வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் டிராஃப்டட் பை ஜவஹர்லால் நெஹ்ரு. அண்ட் எப்போ அடாப்ட் பண்ணாங்கன்னா January 22, 1947. இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ஸுங்கிறது ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம முன்னாடி பெரியது படிச்சோல்லங்க இதுதான் ப்ரியாமல்னு சொல்லிட்டு, அதில் வர அந்த வார்த்தைகள்லாம் தான் வந்து அவங்க அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனாக வந்து பாஸ் பண்ணாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ப்ரியாமல் வந்துச்சு. ஸ்டார்டிங் வரும்போது ஒரு 3 வார்த்தை அதில் இல்லை. ஸோ அது வந்து 1976 தான் வந்து 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அமெண்ட்மெண்ட்னா என்ன, அமெண்ட்மெண்ட்னா என்னென்னா ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இருக்கிற விஷயத்த ஜஸ்ட் ஒரு ஆல்டர் பண்ணுறதோ இல்லை ஒரு மாடிஃபை பண்ணுறது. ஸோ ஆல்ரெடி இருந்த ப்ரியாம்பிளை மாடிஃபை பண்ணி 3 words புதுசாக இன்சர்ட் பண்ணாங்க. என்னென்னா சோஷியலிஸ்ட், செக்குலார், இன்டெகிரிட்டி. இப்போ நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம் ப்ரியாம்பிள் பற்றி. ஸ்டார்டிங் வந்து நம்ம அந்த ப்ரியாம்பிள் வந்து ரொம்ப ரீட் பண்ணோம் இல்லைங்க ஃபுல்லாக. ஸோ அதை வந்து நான் ஒரு 4 ingredients வந்து பிரிச்சிருக்கேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷனோட சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டியே வந்து பீப்புள் ஆஃப் இந்தியா தான். ஸோ அதுதான் வந்து அவங்க தெளிவாக ஃபஸ்ட்டு சொல்ல வராங்க. செகண்ட் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா ரிசால்வ் டு கான்ஸ்டிடியூட் இந்தியா இன் டு வே. ஸோ இந்தியாவை வந்து எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த ஒரு 5 தான் இருக்குங்க ஓகேவா. இது வந்து லாஸ்ட் இயர் Group 1 எக்ஸாமில் கூட வந்து அந்த ஆர்டர் வந்து கரெக்டாக கேட்டாங்க. ஸோ இந்த ஆர்டரை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் நான் ஒரு ஷார்ட் ட்ரிக் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். அது உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் இந்த ஒரு வார்த்தையோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்ததுக்கப்புறம். ஸோ ஃபஸ்ட்டு சாவரன், சாவரன் அப்படின்னா இண்டிபெண்ட் அத்தாரிட்டி, அதாவது இந்தியா வந்து எந்த ஒரு கண்ட்ரியும் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது அண்ட் ஆல்சோ நாட் டிபெண்ட் ஆன் எனி எக்ஸ்டர்னல் பவர். ஸோ இந்தியா வந்து இண்டிபெண்ட் அத்தாரிட்டி. சோஷியலிஸ்ட், சோஷியலிஸ்ட்டுங்கிறது
அதாவது பீப்புளுக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. மிக்ஸ் எக்கானமி, பப்ளிக் செக்டாரும் இருக்கும் அதே சமயம் ப்ரைவேட் செக்டாரும் இருக்கும். எதுக்கு அப்படின்னா டு எலிமினேட் த இன்இக்வாலிட்டிஸ் பிட்வீன் பீப்புள் அண்ட் ஆல்சோ வந்து அந்த பாவர்ட்டி அதெல்லாம் வந்து எலிமினேட் பண்ணுறக்கு. தேர்டு வந்து செக்குலார். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்தியாவில் வந்து நிறைய ரிலீஜன்ஸ் இருக்குது, ஸோ எல்லா ரிலீஜன்ஸுக்கும் ஈக்குவல் சப்போர்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது. ஃபோர்த்து வந்துனா டெமோக்ராட்டிக். நம்ம எல்லாருமே இந்த டெமோக்ராட்டிக்ங்கிற வார்த்தை அதிகமாகவே கேள்விப்பட்டிருப்போம். அது ஒன்றுமே இல்லை, சுப்ரீம் பவர் வந்து பீப்புள்கிட்ட தான் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸு, அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி இருக்குது. ஸோ பீப்புளோட பவர். ஃபிஃப்த்து வந்து என்னென்னா ரிப்பப்ளிக். ரிப்பப்ளிக்னா இப்போது ஒரு கண்ட்ரியோட ஹெட் யார், இந்தியாவோட ஹெட் வந்து பிரசிடென்ட். அந்த பிரசிடெண்ட்டை வந்து பீப்புள் தான் எலெக்ட் பண்ணுவாங்க, ஈதர் டைரக்டாவோ அல்லது இன்டைரக்ட். இன்டைரக்ட்னா எப்படி, பீப்புள் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எலெக்ட் பண்ணுவாங்க, அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து பிரசிடென்ட் எலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரிப்பப்ளிக்னா வந்து ஒரு மொனார்க் ரூல் இல்லை, அது வந்து ஃபுல் பவர் வந்து பீப்புள் கிட்ட தான் இருக்கும். ஸோ இது தாங்க வந்து சொல்ல வராங்க. இப்போ இந்த ஆர்டரை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எப்படின்னு நான் வந்து ஒரு ட்ரிக் சொல்கிறேன் அப்படின்னா, சாவரனில் இருக்கிற அந்த இன், அப்புறம் அந்த சோஷியலிஸ்டில் இருக்கிறதுல அந்த சோ அது மட்டும், செக்குலாரில் எல்ஏஆர் அந்த லர் எடுத்துட்டிங்கன்னா, இன் சோலார் டெமோக்ராட்டிக்கில் அந்த அட்டு மட்டும் எடுத்துட்டிங்கன்னா, ரிப்பப்ளிக்கில் அந்த பப்ளிக் அப்படியே எடுத்துட்டிங்களா, இன் சோலார் அட் பப்ளிக். ஸோ சாவரன், சோஷியலிஸ்ட், செக்குலார், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக், இந்த ஆர்டர் செம்மையாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். செகண்ட் இன்க்ரீடியன்ட் வந்து இந்தியா எப்படி இருக்கணும்னு பார்த்தோம். தேர்டு வந்து சிட்டிசன்ஸ்க்கு என்னெல்லாம் கொடுக்கணும், டு செக்யூர் ஆல் இட்ஸ் சிட்டிசன்ஸ், ஜஸ்டிஸ் ஃபஸ்ட்டு. ஜஸ்டிஸில் மூணு விதமான ஜஸ்டிஸ் இருக்குது, சோஷியல், எக்கானமிக், பொலிட்டிக்கல். சோஷியல்னால் ஒன்றுமே இல்லை, எல்லா பீப்புளுக்கும் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும், இன்இக்வாலிட்டிஸ் இருக்கவே கூடாது. எக்கானமிக், நமக்கு பேர்லேயே தெரியுது, எக்கானமிக்னா மணி, வெல்த். ஸோ எல்லா பீப்புளுக்கும் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் இருக்கணும். பொலிட்டிக்கல், பொலிட்டிக்கல்னா என்னங்க, நம்ம ஓட் பண்ணுறது தான். ஸோ எல்லா பீப்புளுக்கும் ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் கொடுக்கணும் ஓட் பண்ணுறதுக்கு, அண்ட் ஆல்சோ வந்து எல்லா ஓட்டுக்கும் சரிசமமான அந்த வேல்யூ தான் கொடுக்கணும். ஸோ அந்த ஒரு ஜஸ்டிஸ் சிட்டிசன்ஸுக்கு கொடுக்கணும். செகண்டு லிபர்ட்டி, அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கணும் அவங்களோட தாட் சொல்கிறதுக்கு, அவங்களோடத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. இப்போது ஒரு ஒரு பீப்புள் வந்து ஒரு ஒரு பிலீஃப் வச்சுருப்பாங்க, ஒரு ஒரு ஃபெய்த் இருக்கும், அண்ட் ஆல்சோ வந்து அவங்க ஒரு ஒரு காடை வர்ஷிப் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ஃப்ரீடம் கொடுக்கறது. தேர்டு வந்து என்னென்னா ஈக்குவாலிட்டி, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈக்குவாலிட்டி. ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஈக்குவல் ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் எல்லா இதுலேயும் வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது. அண்ட் ஃபோர்த் ஃப்ரெட்டர்னிட்டி. இந்த ஃப்ரெட்டர்னிட்டிங்கிற வார்த்தை கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இது ஒன்றுமே இல்லைங்க, பிரதர்ஹுட் தான். பிகாஸ் இந்தியாவில் வந்து நிறைய ரிலீஜியஸ் டிஃப்ரென்ஸ் உள்ள பீப்புள் இருக்காங்க, நிறைய கம்யூனிட்டி பீப்புள் இருக்காங்க, எல்லாத்துக்குள்ளேயும் அந்த ஒரு ஒற்றுமையை கொண்டு வர தான் ஃப்ரெட்டர்னிட்டி, பிரதர்ஹுட். ஸோ ப்ரொமோட் ஃப்ரெட்டர்னிட்டி, அஷ்யூரிங் டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல், அந்த இண்டிவிஜுவலுக்கும் டிக்னிட்டி இருக்கணும். ஆல்சோ அட் த சேம் டைம் வந்து யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன் வந்து எப்பொழுதுமே இருக்கணும், அந்த அந்த ஒற்றுமை வந்து எப்போவுமே இருக்கணும் அப்படின் தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து சிட்டிசன்ஸ்க்கு வந்து நம்ம எல்லாத்துக்குமே கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அண்ட் லாஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஆஃப் த ப்ரியாம்பிள் என்ன அப்படின்னா அந்த டேட், எப்போ வந்து இந்த கான்ஸ்டிடியூஷனை வந்து அடாப்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது, November 26, 1949. ஸோ இதுவும் வந்து அந்த ஸ்டார்டிங் என்னோடய வீடியோவில் வந்து வாட் இஸ் கான்ஸ்டிடியூஷன், எப்போ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்ணாங்க, அதெல்லாம் இதை பற்றி நான் ரொம்பவே சொல்லியிருக்கேன், நீங்கள் ஸோ அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபோர் இன்க்ரீடியன்ஸ் தான் பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி வந்து பீப்புள் ஆஃப் இந்தியாட்ட இருக்குது, கண்ட்ரி வந்து எப்படி இது பண்ணணும் இந்தியா, ஸோ அந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸ் பார்த்தோம். அண்ட் தேர்டு வந்து சிட்டிசன்ஸ்க்கு என்னெல்லாம் கொடுக்கணும், அண்ட் ஃபோர்த்து வந்து எப்போ இந்த கான்ஸ்டிடியூஷன் இதை வந்து அடாப்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு, அவ்வளோதாங்க. அடுத்து வந்து இப்போது ப்ரியாம்பிள் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஒரு நிறைய ஒரு டைலமா வந்து இருந்துச்சுங்க முன்னாடியெல்லாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு 3 different கேசஸில் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1960 பெருபரி யூனியன் கேஸ். இந்த கேஸில் வந்து என்ன கன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னா, ப்ரியாம்பிள் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து 1973 வந்து கேசவானந்த் பாரதி கேஸ். இந்த கேஸில் வந்து மறுபடியும் வந்து அந்த 1960 கேஸை வந்து ரீவிசிட் பண்ணி, இல்லை அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து தப்பு, ஸோ ப்ரியாம்பிள் வந்து பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் தான், அண்டர் ஆர்டிக்கல் 368 கீழே வந்து கான்ஸ்டிடியூஷனை வந்து நம்ம அமெண்ட் பண்ணலாம், பட் பேசிக் ஃபீச்சர்ஸ் வந்து எதுவுமே மாற்றக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க.
அண்ட் அதையும் தொடர்ந்து 1995 எல்ஐசி ஆஃப் இந்தியாவோட கேஸ்லேயும் மறுபடியும் என்ன சொன்னாங்கன்னா ப்ரியாம்பிள் வந்து பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் தான் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இது மூலியமாக என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், ப்ரியாம்பிள் வந்து இட் இஸ் த பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் அதுதான் வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு வந்து ஒரு ஒரு ப்ரிஃபேஸாகவும் இல்லை வந்து ஒரு ஒரு நல்ல இன்ட்ரடக்ஷனாகவும் அமைது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு ப்ரியாம்பிள்லாம் என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஈச் அண்ட் எவ்ரி வேர்டுக்கான மீனிங்கும் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி அடுத்து வர வீடியோவில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து ரொம்ப லென்தியஸ்டான ஒரு கான்ஸ்டிடியூஷன். ஸோ அதோட சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். அப்புறம் ஒரு ஒரு இதுவும் வந்து எந்த கண்ட்ரியிலேருந்து போரோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப லாங் லிஸ்ட், பட் அதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இன்னும் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹாவ் அ குட் டே.